Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சேனக்கிழங்குல பஜ்ஜி செய்ய போறேன். அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு மூணு சேனக்கிழங்கு எடுத்துக்கிறேன். சேப்பக்கிழங்கு இது ஃபர்ஸ்ட் தோல் சீவிக்கலாம். நான் மாதிரி எல்லாத்தையும் தோல் சீவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா நீட் நீட்டாக சீவியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துருக்குறேன். அதில் வந்து ஒரு கப் கடலை மாவு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது வந்து கலர் பவுடர், இது வந்து ஆப்ஷனல், தேவைன்னா போடுங்க இல்லைனா விட்டுடுங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கிக்கோங்க. மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க, கட்டி முட்டை இல்லாத. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கலந்துட்டேன். இது வந்து அரிசி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த திட்டம் இருந்தால் போதும். இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு பஜ்ஜியை போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு, ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பஜ்ஜி நீங்கள் வந்து சேமக்கிழங்குன்னு சொன்னால் தான் தெரியும். சேமக்கிழங்கு குழ குழன்னு இருக்குது, சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது அப்படியே உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். சேமக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க சூப்பரான சேனக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். எப்போ பாரு வாழைக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.